ओम श्री गुरुभ्यो नमः श्री बालाम्बिका शरण ललिता सहस्रनामத்துல 559வது நாமம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாமம் அத பத்தி தான் இன்னைக்கு நான் கதை சொல்ல போறேன் தாம்பூல பூரித முகி அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் தெரியுமா திருவானைக்காவல்ல நம்ம அகிலாண்டேஸ்வரி ஆட்சி நடக்கிறது அங்க வரதன் அப்படின ஒருத்தர் ஒரு ஏழ பிராமணர் இருந்தார் அவருக்கு அந்த கோவில்ல ஆடுற நாட்டிய பெண்மணியான மோகனாங்கி மேல பெரிய காதல் இல்லறம் நடத்தின்னு வந்தான் ஒரு நாளைக்கு மோகனாங்கி வேலையை முடிச்சுட்டு வரேன் நீங்க வாசல்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா இவர் தூணுக்கு பின்னாடி உட்கார்ந்து கண்ணசந்து தூங்கிட்டார் கோவில்ல பஜாரகரா வேலை பண்ணார் இந்த வரதர் மோகனாங்கி நாட்டியத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து தன்னோட ஆத்துக்காரரை காணுமே நினைச்சிட்டு அவ பாட்டுக்கு ஆத்துக்கு போய் சேர்ந்துட்டான் வரதன் என்ன பண்ணா கண்ணசந்து தூங்கிட்டு இருக்கான் வரதனுக்கு ரெண்டு தூண் தள்ளி ஒரு பெரிய தெய்வி உபாசகர் காலங்காலமா சரஸ்வதிய மனசுல நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார் அவளோட அருள் கிடைக்காதா கிடைக்காதான்னு தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ தெய்வ வடிவமான நம்ம பாலாம்பிகா ரூபத்துல அந்த அம்பாள் இறங்கி வந்தா சின்ன குழந்தை அவளை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக இறங்கி வந்துட்டா அந்த தேவி உபாசகரான அந்த பெரியவர்கிட்ட போய் வாயிலேருந்து தாம்பூலத்தை எடுத்து உமிழ போனான் வயத்தர அப்படின்னா அவர் ஏ உனக்கு வேற வேலை இல்லையா நான் பாட்டுக்கு தேவியை நினைச்சிட்டு உபாசனை பண்ணிட்டு இருக்கேன் என்னதுக்கு நீ வந்து தொந்தரவு பண்ற போமா அப்படின்னு விரட்டி அடிச்சுட்டார் வந்தது அம்பாள்னு அவருக்கு தெரியாம போச்சு பாருங்கோ இவ என்ன பண்ணா நேர நம்ம வரதன் கிட்ட வந்தா வரதா அப்படின்னா சட்டுன்னு கண்ணை திறந்தார வரதன் பார்த்தா அப்படியே கண்ணு முன்னாடி இவ்வளவு அழகான ஒரு பெண் குழந்தை சின்ன குழந்தை வாயத்தர அப்படின்னா அம்மா அப்படின்னா வாயத்தர அப்படின்னா வாய ஆணு திறந்துட்டு இருந்தார் வாயிலேருந்து அவருக்கு பேச்சே வரல அந்த தெய்வத்தை பார்த்த உடனே தெய்வம்னு தனக்கு தெரியாது இருந்தாலும் வாயை திறந்துட்டார் சொன்னதை கேட்டது இந்த குழந்தை என்ன பண்ணித்தான் வாயில இருக்கிற தாம்பூலத்தை அவரோட வாயில அப்படியே உமிழ்ந்துட்டான் அப்படி பண்ணிட்டு அந்த தெய்வம் மறைஞ்சு போச்சான் இவருக்கு கையும் புரியல காலும் புரியல என்ன பண்றதுன்னே தெரியல இவர் பாட்டுக்கு ஆத்துக்கு போனார் படுத்துண்டார் தூங்கி எழுந்தார் எழுந்தா வாயிலேந்து அப்படியே கவிதையா கொட்டுறது ஒரு மேகம் சூழ்ந்து எப்படி இடியோடு மழை பெய்யுமோ அப்படி தெய்வ வாக்கா வருது தன்னோட நாக்கிலேந்து அன்னிலேந்து அந்த வரதன் என்ன பேர் வச்சிருந்தார் தெரியுமோ கால மேகம்ன்ற பேரை வச்சிருந்தான் ஆமா இந்த வரதன் அம்பாளோட தாம்பூலத்தை தான் சாப்பிட்டதுனால காலமேக புலவரா மாறினார் திருவானைக்காவல்ல அப்பேற்பட்ட அந்த தாம்பூலத்தோட மகிமையை சொல்ற நாமம் அதனால்தான் நம்ம இன்னைக்கும் நம் நாட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது நவராத்திரி மங்களி பொண்டுகள் சுமங்கலி பிரார்த்தனை அப்புறம் கன்னியா பொண்கள் பூஜை நடக்கும் போது பெரியவாளெல்லாம் அழைச்சி குழந்தைகளெல்லாம் அழைச்சி அவளுக்கு நலங்கு வச்சு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல விசேஷம் நல்ல தருணம் போது தாம்பூலத்தை கொடுக்கற வழக்கம் இதுலேருந்து தான் நமக்கு ரொம்ப பிரசித்தி ஆயிடுது தாம்பூலத்தோட மகிமையை தரக்குறைவா நினைச்சுடாதீங்கோ யாராவது ஆத்துக்கு போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டேன்னா கண்டிப்பா தாம்பூலம் தருவா அம்பாள் கிட்டேந்து வாங்கின தாம்பூலம் நினைச்சிட்டு எங்களும் வாயில போட்டுட்டு வாங்குவோம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கும் தாம்பூல பூரி தமுக்கி பாலாம்பிகா சரணம்.